நிறைய நம்முடைய நண்பர்கள் ஏழாம் அறிவு திரைப்படத்தை பற்றி ஃபேக்ட் ஆர் ஃபிக்ஷன் சினிமா எபிசோடில் போடுங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இனிக்கான வீடியோவில் நம்ம அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த திரைப்படத்தில் போதி தர்மருடைய வாழ்க்கை வரலாறு அப்படின்னு சொல்லி சில காட்சிகள் வச்சுருப்பாங்க. அதாவது போதி தர்மர் வந்து திருமணம் ஆனவராக இருப்பார். அவருடைய அம்மா சொன்னதுக்காக அவர் சீன தேசத்தில் உலக நன்மைக்காக சீன தேசத்துக்கு போனார் அப்படின்னு சொல்லி அதில் கதை சொல்லியிருப்பாங்க. இது ஃபேக்டா ஃபிக்ஷனா அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். கிபி 1004 தொடங்கி 1007 காலகட்டத்தில் ஜிங் தே சான் லான் லூ அப்படின்னு ஒரு நூல் எழுதப்பட்டிருந்துச்சு. இதில் 4வது சாப்டரில் போதி தர்மர் சென் புத்த மதத்துடைய 28வது மத தலைவர் அப்படின்னு குறிப்பிட்டிருக்காங்க. கிபி 1300 தெங்கருக்கு அப்படின்ற நூலை கெய்சான் ஜோக்கின் செஞ்சி அப்படின்ற சென் மாஸ்டர் எழுதியிருக்காரு. இதில் போதி தர்மர் அவருடைய குருவான பிரச்சனதாரோடைய அறிவுறுத்தலால் தான் சீனாவுக்கு வந்ததாக சொல்லியிருக்காரு. இந்த ரெண்டு புத்தகங்கள் தான் போதி தர்மர் பற்றின வரலாற்று குறிப்புகள்லேயே நமக்கு கிடைச்சதில் மிகவும் பழமையானது. போதி தர்மர் வந்து இந்த திரைப்படத்தில் குதிரையிலேயே வந்து சீனாவுக்கு போன மாதிரி காமிச்சிருப்பாங்க. ஆனால் சீனாவில் இருக்கிற வரலாற்று குறிப்புகள் படி போதி தர்மர் வந்து ஒரு கப்பலில் தான் சீனாவுக்கு சென்றதாக சொல்கிறாங்க. போதி தர்மர் வைரஸ் கிருமிக்கு வந்து வைத்தியம் பார்த்த மாதிரி இந்த திரைப்படத்தில் காமிச்சிருப்பாங்க. அப்படியான எந்த நிகழ்வுகளும் போதி தர்மர் சீனாவுக்கு சென்ற போது நடக்கலை. அதே போல் போதி தர்மரை அந்த நாட்டிலேயே புதைச்சிட்டா அந்த நாட்டுக்கு வளங்கள் வரும் அப்படின்னு சொல்லி சீனாவை சேர்ந்தவங்க வந்து அவருக்கு பாய்சன் கொடுத்து கொன்ன மாதிரி காட்சிகளை இந்த திரைப்படத்தில் வச்சுருப்பாங்க. அப்படிப்பட்ட எந்த நிகழ்வுகளும் அங்கே நடக்கலை. போதி தர்மர் 150 வயது வரைக்கும் சீனாவிலேயே புத்த மதத்தை பரப்பி கொண்டு தான் இருந்திருக்காரு. ஸோ இந்த திரைப்படத்தில் காமிக்கப்பட்ட போதி தர்மர் பற்றின வரலாற்று குறிப்புகள் எல்லாமே முழுக்க முழுக்க கற்பனையான ஒரு கதை. அடுத்ததாக இந்த திரைப்படத்தில் போதி தர்மருடைய டிஎன்ஏல இருக்கிற திறமை அவருடைய குடும்பத்தில் இருக்கிற இன்னொரு நபருக்கும் இருக்குது. இதை டிஎன்ஏல இருக்கிற இந்த திறமையை நான் பார்த்து கண்டுபிடிச்சேன் அப்படின்னு டாக்டர் சுபா ஸ்ரீனிவாசன் சயின்டிஸ்ட் அப்படிங்கிறவங்க வந்து கண்டுபிடிச்சிருப்பாங்க. இது ஃபேக்டா ஃபிக்ஷனா அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். ஒரு மனிதனுடைய திறமையை டிஎன்ஏ வழியாக கண்டுபிடிக்க முடியாது. இந்த திரைப்படத்தை அவங்க இன்னொரு இடத்துல ஒரு டைலாக் சொல்லுவாங்க. அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பரம்பரை வியாதி பரம்பரை புத்தி அப்படிங்கிறது வந்துட்டு பரம்பரை பரம்பரையாக போகும் அப்படின்னு. ஸோ இது வந்து ஃபேக்டா ஃபிக்ஷனா அப்படிங்கிறத நம்ம கொஞ்சம் டீட்டெயிலாக பார்க்கலாம். பரம்பரை பரம்பரையாக வந்து நோய் வந்து ஒரு தலைமுறையிலேருந்து இன்னொரு தலைமுறைக்கு போகும். இதுவும் வந்து பார்த்திங்கன்னா 100% அந்த நோய் போகாது. இப்போ அப்பாவுக்கும் அம்மாவையும் எடுத்துக்கிறோம் வச்சுக்கோங்களேன். அப்பாவும் அம்மாவும் ஹெல்த்தியான நபராக இருக்கும்போது குழந்தைக்கு நோய் வர்றதுக்கான வாய்ப்பு குறைவு. அதே போல் அப்பாவுக்கு நோய் இருக்குது அம்மாவுக்கு நோய் இல்லை அப்படிங்கும்போது குழந்தைக்கு வந்து நோய் வர்றதுக்கான 50% சான்ஸ் இருக்குது. அதாவது பரம்பரை வியாதி அப்படின்னு சொல்லப்படுற ஜெனட்டிக்கல் டிசார்டர் வந்து ஒரு தலைமுறையிலேருந்து இன்னொரு தலைமுறைக்கு போகிறதுக்கு 50% வாய்ப்பு இருக்குது. ஸோ இந்த திரைப்படத்தில் சொன்ன மாதிரி நோய் வந்து ஒரு தலைமுறையிலேருந்து இன்னொரு தலைமுறைக்கு போகும். ஆனால் ஒரு திறமை அப்படிங்கிறது வந்துட்டு ஒரு தலைமுறையிலேருந்து இன்னொரு தலைமுறைக்கு போகாது. ஸோ நான் சில பேர் வீட்டில் சொல்லும்போது சொல்லுவாங்க, குழந்தை பிறக்கும் போதே வந்து திறமையோடு பிறந்திருக்கு அப்படின்னு. பிறக்கும் போதே நீ வந்து திறமையில் பிறந்த வேண்டா அப்படின்லாம் சொல்லுவாங்க. இது வந்து உண்மையா அப்படிங்கிறத கண்டுபிடிக்கிறதுக்காக ஒரு ஆராய்ச்சியை கண்டக்ட் பண்ணியிருக்காங்க. அந்த ஆராய்ச்சியில் என்ன கண்டுபிடிச்சாங்க அப்படிங்கிறதையும் நம்ம பார்க்கலாம். கேம்பிரிட்ஜ் யூனிவர்சிட்டியில் 1998 ஒரு ஆய்வுக் கட்டுரை வெளியாகுச்சு. அதாவது இனேட் டேலண்ட் மித் ஆர் ரியாலிட்டி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆய்வுக் கட்டுரை வெளியாகுச்சு. இந்த ஆய்வுக் கட்டுரையில் பரம்பரை பரம்பரையாக அதாவது பிறக்கும் போதே ஒருத்தன் திறமையோடு பிறக்கிறானா அப்படிங்கிறத வந்துட்டு ஆராய்ச்சி பண்ணி பார்த்தாங்க. அது மாதிரி எந்த விதமான குழந்தைகளுடைய பிறப்பும் இருக்கிறது இல்லை அப்படின்னு கண்டுபிடிச்சாங்க. அதாவது பிறக்கும் போதே ஒரு குழந்தை வந்து திறமையோடு பிறக்கிறது இல்லை. ஒருத்தன் வந்து பிறக்கும் போதே திறமையோடு பிறக்கிறான் அப்படிங்கிற இந்த கான்செப்டே ஒரு டிஸ்கிரிமினேஷனை ஏற்படுத்தும் மாணவர்கள் மத்தியில் இளைஞர்கள் மத்தியில் அப்படின்னு சொல்லி இந்த ஆய்வுக் கட்டுரையில் அவங்க குறிப்பிட்டிருக்கிறாங்க. பரம்பரை திறமை பரம்பரை புத்தி அப்படிங்கிறது வந்துட்டு ஒரு தலைமுறையிலேருந்து இன்னொரு தலைமுறைக்கு போகிறதாக இந்த படத்தில் அவங்க சொல்லியிருப்பாங்க. இது மிக மிக பிற்போக்கான ஒரு கருத்து. இப்படியான ஒரு விஷயத்தை அறிவியல் சொல்லவே இல்லை. இந்த குறிப்பிட்ட கான்செப்ட் என்ன மாதிரியான விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போது என்னுடைய தாத்தா வந்து விவசாயம் பார்க்குறாரு அப்படின்னா நான் வந்து விவசாயம் தான் பார்க்க முடியும், என்னால் வந்துட்டு ஒரு டாக்டராகவோ இன்ஜினியராகவோ ஆக முடியாது அப்படிங்கிறத மறைமுகமாக சொல்கிற ஒரு பிற்போக்கான கருத்து.
ஒருவர் வந்துட்டு ஒரு விஷயத்தில் திறமையாக இருக்கார் அப்படின்னா அது வந்து அவர் லேர்ன் பண்ணி அனுபவபூர்வமாக கற்றுக்கிட்டு தான் வந்து திறமையானவனாக வருவார். நான் வந்துட்டு ஒரு நல்ல டைரக்டர், நான் ஒரு படத்தை நல்லபடியாக உருவாக்குவேன் அப்படிங்கிறதுனால எனக்கு பிறக்கிற குழந்தை கண்டிப்பாக ஒரு என்னை விட சிறந்த டைரக்டராக தான் இருப்பான், அவனுடைய டிஎன்ஏலேயே அப்படி ஒரு திறமை இருக்கும் அப்படிங்கிற கான்செப்ட் முழுக்க முழுக்க ஃபிக்ஷன். அடுத்தது இந்த படத்துடைய வில்லன் டோங்கிலி அப்படின்றவர், அவருடைய கண்ணாலேயே வந்துட்டு எல்லாரையுமே ஹிப்னடைஸ் பண்ணுவார். அதை நோக்கு வர்மம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ நோக்கு வர்மத்தால் அவர் என்ன செய்யணும்னு நினைக்கிறாரோ அதை மற்றவங்களை வச்சு செய்ய வைப்பார். இப்படியான காட்சி இந்த திரைப்படத்தில் வச்சுருப்பாங்க. ஒரு 10 கிலோமீட்டருக்கு அங்கிட்டு ஒரு லாரியில் வந்துட்டுருப்பான், அவனையும் கண்ணிலேயே வந்து டோங்கிலி வசியப்படுத்தி லாரியை வச்சு சூரியவாடி தூக்குறா அப்படின்னு சொல்லிட்டு இந்த படத்தில் காட்சி வச்சுருப்பாங்க. இந்த மாதிரி நம்மளால் ரோட்டில் போகிற வரவங்களாம் ஹிப்னடைஸ் பண்ணி அடித்து தூக்க முடியுமா அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். 2013 ஸ்டான்ஃபோர்ட் மெடிக்கல் யூனிவர்சிட்டி ப்ரொஃபஸர் டேவிட் ஸ்பீகல் அப்படின்றவர், ஸ்டான்ஃபோர்ட் ஆய்வு இதழில் டிரான்ஸ்ஃபார்மேஷன் ஹிப்னாசிஸ் இன் பிரெயின் அண்ட் பாடி அப்படின்ற ஆய்வு கட்டுரை வெளியிட்டிருந்தார். அதில் 10% பேரை நம்மளால் ஈஸியாக வந்து ஹிப்னாட்டிஸ் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லியிருந்தாரு. 20% பேரை வந்துட்டு நம்மளால் ஹிப்னாட்டிஸ் பண்ணவே முடியாது அப்படின்னு சொல்லியிருந்தாரு. இதுக்கப்புறமா இன்னொரு ஆய்வு கட்டுரை வந்து வெளியாகி இருந்துச்சு. அதில் பிரெயினை எம்ஆர்ஐ ஸ்கேன் பண்ணி பார்த்துட்டு ஏன் இந்த 10% பேரை நம்மளால் ஈஸியாக ஹிப்னாட்டிஸ் பண்ண முடியுது அப்படின்னு பார்த்தாங்க. அப்போது பிரெயினில் ராஸ்ட்ரம் அப்படின்ற ஒரு பகுதி வந்து பெரிதாக இருக்கிறத பார்த்தாங்க. ஸோ யாருக்கெல்லாம் வந்து பிரெயினில் இருக்கிற ராஸ்ட்ரம் வந்து பெருசாக இருக்கோ அவங்கள மட்டும்தான் நம்மளால் ஈஸியாக ஹிப்னாட்டிஸ் பண்ண முடியும் அப்படிங்கிறது தெரிய வந்துச்சு. ஹிப்னாசிஸ் அப்படின்றதே வந்து நான் போகிற வரவனெல்லாம் பார்த்து ஹிப்னாட்டிஸ் பண்ணி கிணத்துல விழுந்து சாவிடா அப்படின்லாம் சொல்ல முடியாது. ஹிப்னாசிஸ் அப்படிங்கிறதே வந்துட்டு ஒரு தெரப்பி தான். நம்ம யாரையாவது ஹிப்னாட்டிஸ் பண்ணணும் அப்படின்னா அவங்களுடைய சம்மதத்தோடு தான் அவங்கள நம்ம வந்து வசியப்படுத்த முடியும். சும்மா வந்துட்டு போகிற போக்கில் நம்மளால் எல்லாரையுமே ஹிப்னாட்டிஸ் பண்ண முடியாது. ஸோ போகிற போக்கில் எல்லாரையும் ஹிப்னடைஸ் பண்ணி சாவடிக்கிறது ஃபிக்ஷன். அடுத்ததாக இந்த திரைப்படத்தில் மஞ்சளுக்கு வந்து ஒரு வெளிநாட்டுக்காக வந்து பேட்டர்ன் வாங்கிட்டதாக இந்த படத்தில் சொல்லியிருப்பாங்க. இது ஃபேக்டா ஃபிக்ஷனா அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். 1993 இந்தியாவை சேர்ந்த 2 அவங்க அமெரிக்கா வாழ் இந்தியர்கள் 2 தான் அதுக்கு பேட்டர்ன் வாங்கினவங்க. அந்த 2 என்ன பண்ணாங்கன்னா மஞ்சள் சம்பந்தமாக மஞ்சளுக்கு வந்து கிருமி நாசினி பவர் இருக்குது, அதை ஆன்டிபயோட்டிக்காக வந்து நம்ம யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி அந்த மஞ்சளுக்கு வந்து அவங்க பேட்டர்ன் வாங்கினாங்க. இப்படி ஒரு சம்பவம் நடந்தோடனே இந்திய கவர்மெண்ட் சிஎஸ்ஐஆர் அப்படின்ற நிறுவனம், இந்திய கவர்மெண்ட்டுக்கு சொந்தமான ஒரு ஆராய்ச்சி நிறுவனம் இது, இந்த நிறுவனம் என்ன பண்ணுச்சுன்னா உடனே வந்து மஞ்சளுக்கு வந்து வாங்கின பேட்டர்னுக்கு எதிராக ஒரு போராட்டத்தை தொடங்குச்சு. 1997 இந்த பேட்டர்ன் ரைட்ஸை கேன்சல் பண்ண வச்சிருச்சு இந்திய அரசு. அதுக்கப்புறமா பேட்டன் ரைட்ஸ் வந்து அந்த 2 இல்லை, அமெரிக்கா கவர்மெண்ட்டுக்கு கிடையாது. அது இப்போ வந்துட்டு மஞ்சள் யாருமே பேட்டன் வாங்க முடியாத மாதிரி ஒரு சூழலை இந்திய அரசு உருவாக்கிருச்சு. ஸோ இந்த திரைப்படத்தில் பேட்டன் வாங்கின ஒரு பாதியை மட்டும் தான் சொல்லியிருப்பாங்க. பேட்டனில் இந்திய அரசு ஜெயிச்சிருச்சு அப்படிங்கிற விஷயத்த மென்ஷன் பண்ணியிருக்க மாட்டாங்க. ஸோ பார்ஷியலாக அது ஃபேக்ட் தான். அடுத்ததான் இந்த திரைப்படத்தில் சயின்டிஸ்ட் சுபா என்ன சொல்லுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டெலஸ்கோப்பை வச்சு தான் நாம் 9 இருக்கிறதையே கண்டுபிடிச்சாங்க நவீன அறிவியலை சார்ந்தவங்க. ஆனால் அந்த காலத்திலேயே நவகிரகங்களையும் நம்முடைய முன்னோர்கள் கண்டுபிடிச்சிட்டாங்க, அந்த அளவுக்கு அவங்க பயங்கரமான அட்வான்ஸாக இருந்தாங்க அப்படின்னு இந்த படத்தில் சொல்லியிருப்பாங்க. இது ஃபேக்டா ஃபிக்ஷனா அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். நம்முடைய முன்னோர்கள் கண்டுபிடிச்ச அந்த நவகிரகங்கள், டெலஸ்கோப் வச்சு கண்டுபிடிக்கப்பட்ட 9 ஒன்றும் கிடையாது, ரெண்டுமே டோட்டலாக வேற. அவங்களுடைய அந்த நவகிரகங்களில் சூரியன், நிலவு, நிலவுடைய வளர்பிறை, நிலவுடைய தேய்பிறை அப்படின்ற இந்த 4 இருக்குது. நம்முடைய அதாவது இன்றைக்கி நவீன அறிவியல் கண்டுபிடிச்ச இந்த 9 பூமியும் ஒரு கிரகமாக தான் நாம் சொல்கிறோம். இவங்களுடைய இந்த நவகிரகங்களில் பூமி வந்து லிஸ்ட்லேயே இருக்காது, அதற்கு பதிலாக சூரியன் வந்துட்டு அவங்க லிஸ்ட்டில் இருக்கும். இன்றைக்கி இருக்கிற இந்த நவீன அறிவியல் என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா 9 அப்படின்னு சொல்லிட்டு இருந்ததுலேயே ஒரு கிரகம் வந்துட்டு கிடையாது அப்படின்னு சொல்லி இப்போதைக்கு 8 தான் நமக்கு இருக்குது, 9வதாக இருக்கிற இந்த புளூட்டோ கிரகமே இல்லை அப்படின்னு நவீன அறிவியல் சொல்லிடுச்சு. ஸோ இந்த திரைப்படத்தில் சொல்கிற மாதிரி 1000 முன்பே நவீன அறிவியல் சொன்ன அந்த 9 நாம் முன்னாடியே கண்டுபிடிச்சிருந்தோங்கிற கான்செப்ட் ஃபிக்ஷன். அடுத்துதான் இந்த திரைப்படத்தில் வர சயின்டிஸ்ட் டாக்டர் சுபா ஸ்ரீனிவாசன் அப்படிங்கிறவங்க வந்து ஒரு பயங்கரமான கம்பாரிசன் பண்ணுவாங்க. அதாவது
அந்த காலத்தில் நம்முடைய முன்னோர்கள் வந்து பௌர்ணமியும் அமாவாசையும் எப்போ வரும் அப்படிங்கிறத துல்லியமாக கண்டுபிடிச்சாங்க. ஆனால் இன்றைக்கி நவீன அறிவியலால் இந்த வானிலையை வந்து கரெக்டாக கணிக்க முடியல. மழை பெய்யாதுன்னு சொன்னால் மழை பெய்யும், மழை பெய்யும் சொன்னால் மழை பெய்யாது. ஸோ நவீன அறிவியல் மிகவும் மட்டமாக இருக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பயங்கரமான கம்பேரிசன் பண்ணுவாங்க. இந்த கம்பேரிசன் ஃபேக்டா ஃபிக்ஷனா அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். இந்த அமாவாசை பௌர்ணமி அப்படின்றது பார்த்திங்கன்னா ஒரு சுழற்சியாக கண்டினியூஸாக திரும்ப திரும்ப நடந்துகிட்டே இருக்கும். நிலவு பூமியை ஒரு தடவை சுற்றி வர்றதுக்கு 29.5 நாள் எடுத்துக்குது. முதல் நாள் அமாவாசை அப்படின்னு வச்சுக்கிட்டோன்னா 14வது நாள் பௌர்ணமி வந்துடும். அதுக்கப்புறமா மறுபடியும் 29வது நாள் அமாவாசை வந்துடும். ஸோ ஒரு மாதத்துக்கு கண்டிப்பாக ஒரு தடவை பௌர்ணமியும் அமாவாசையும் வந்துடும். ஸோ இது ஒரு சுழற்சி போல் தொடர்ந்து திரும்ப திரும்ப நடந்துக்கிட்டே தான் இருக்கும். இதை வந்து நம்முடைய முன்னோர்கள் அப்சர்வ் பண்ணி, ஸோ இது ரெகுலராக நடக்கிற ஒரு ப்ராசஸ் அப்படிங்கிறத கண்டினியூஸாக பார்த்து தான், ஸோ இந்த ப்ராசஸ் வந்து இத்தனை நாளைக்கு ஒரு தடவை நடக்கும். ஸோ இன்றைக்கி வந்து முழு பௌர்ணமி ஆயிடுச்சு, அதுக்கப்புறமா வந்து தேய்பிறை வரும், அதுக்கப்புறமா வந்துட்டு வளர்பிறை வரும் அப்படிங்கிற ஒவ்வொரு விஷயத்தையும் அவங்க என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா அப்சர்வ் பண்ணி கண்டுபிடிச்சி தான் வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ இதில் எந்த பிரச்சனையும் கிடையாது. இதையும் வானிலையும் வந்துட்டு இவங்க கம்பேர் பண்ணுறாங்க. இங்கே வானிலை பார்த்திங்கன்னா அது கண்டினியூஸாக நடந்துகிட்ருக்கிற ஒரு ரெகுலர் ப்ராசஸ் கிடையாது. வானிலை வந்து டெம்பரேச்சர், அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஈரப்பதம், ஹியூமிடிட்டி, இப்படி பல விஷயங்கள், நிறைய ஃபேக்டர் வந்து அதுக்கு பின்னாடி இருக்குது. திடீர்னு வந்துட்டு மழை பெய்யும், திடீர்னு வந்துட்டு புயல் அடிக்கும், மழை பெய்யாமல் திடீர்னு போகும், இது எல்லாத்துக்குமே பார்த்திங்கன்னா பல்வேறு விதமான காரணங்கள் இருக்கும். புயல் ஒரு குறிப்பிட்ட இடத்துல தான் கடக்கும் அப்படின்னு சேட்டலைட் வச்சு நம்ம ஃபோர்காஸ்ட் பண்ணுவோம். ஏற்கனவே இருக்கிற டேட்டாவை வச்சு தான் அடுத்து வந்து இந்த இடத்துக்கு தான் புயல் வரும் அப்படின்னு நாம் வந்து ஃபோர்காஸ்ட் பண்ணுவோம். பட் பார்த்திங்கன்னா காற்றுடைய வேகம் திடீர்னு கூடிருச்சு அப்படின்னா அது வந்து நாம் ஃபோர்காஸ்ட் பண்ண அந்த வழியாக புயல் கரையை கடக்காமல் வேறு ஒரு வழியாக வந்துட்டு கரையை கடந்துடும். பட் நீங்கள் பார்த்தீங்கன்னா சயின்ஸ் வந்து இந்த ரெண்டு இடத்தையுமே ஏற்கனவே வந்து அவங்க மார்க் பண்ணி தான் வச்சுருப்பாங்க. இங்கேயும் வரலாம், அங்கேயும் வரலாம், காற்றுடைய வேகம் சேஞ்ச் பண்ணும்போது அதோடைய திசையை அது மாற்றும் அப்படிங்கிறதையும் சயின்ஸ் வந்து எக்ஸாக்டாக ஃபோர்காஸ்ட் பண்ணிடும். ஆனால் இவங்க வந்து இது ரெண்டையும் கம்பேர் பண்ணுறது அப்படிங்கிறது எப்படிப்பட்ட ஒரு கம்பேரிசன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆப்பிளும் பழந்தான், ஆரஞ்சும் பழந்தான், ஆரஞ்சு வந்து ஆப்பிள் மாதிரி இனிக்கும் அப்படின்னு வந்து சொன்னால் எப்படி இருக்குமோ அது மாதிரி தான் இவங்க பௌர்ணமி அமாவாசை அப்படிங்கிற நடக்கிற இந்த ரெகுலர் ப்ராசஸையும் ஒரு நிலை இல்லாமல் இஷ்டத்துக்கு நடந்துட்டுருக்கிற ஒரு வெதர் பேட்டர்னையும் வந்துட்டு இவங்க என்ன சொல்கிறாங்கன்னா கம்பேர் பண்ணி இதில் வந்து சயின்ஸ் தோற்று போச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த குறிப்பிட்ட டாக்டர் சொல்கிற இந்த கருத்தானது ஒரு ஃபேலசி, இதை வந்து ஃபால்ஸ் ஈக்குவலன்ஸ் ஃபேலசி அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ நவீன அறிவியல் வந்து இந்த விஷயத்தில் தோற்று போச்சு, நவீன அறிவியல் வந்து மட்டமாக இருக்குது அப்படிங்கிற இந்த கான்செப்ட் ஒரு ஃபிக்ஷன். ஓகே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். மீண்டும் வேறு ஒரு சுவாரஸ்யமான ஃபேக்ட் ஆர் ஃபிக்ஷன் இன் சினிமா எபிசோடில் சந்திக்கிறேன். தேங்க்யூ.